हाय फ्रेंड्स, गुड मॉर्निंग। नम्बर फ्रिज वी स्टोर पड़ला और मंत वे स्टोर पड़ला अभी पाक वो मूँ वो रूपा मार्केट वांगे ना इपड़े फ्रिज इप्ली सैडलकूँ वेलूँ प्रच्न आना एपड़ा और 15 डेस मेल कंपा अलग चांसस् अद्क बदला नम्बर मेतड पड़ला पाकलें वचर इतें अब कीड़े इप्ली कुपरे कवती आक्चुअली फ्रिज वो वा वाड़ा पारें अब अंज का पद मेतड ट्रे पड़ी उंगा कंपा और मसम वे फ्रेशा एप्डी पाकल फर्स्ट ना नम्बर वाश् पड़ी के वाश् पड़े उड़कल इंवर वड़ी कटी वे तीन वर्द अब नम्बर वो उड़कल பரவாயில்லைங்க 50 ரூபாய்க்கு மூணு தேங்காய் தாராளமா வாங்கிக்கலாம் சில டைம் வந்து அஞ்சு தேங்காய் கூட இருக்கும் மார்க்கெட்ல அது அந்த தேங்காய் சீசனை பத்தி இப்போ இந்த குடுமி எல்லாமே நம்ம பிச்சிட்டு மூணு தேங்காயை பிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மூணு தேங்காவையும் நம்ம உடைச்சாச்சு இங்க பாருங்க எல்லா தேங்காவும் நல்லா இருக்கு இப்போ இந்த தேங்காய் எல்லாமே நம்ம இது கீறிக்கலாம் உங்களுக்கு கீறிறது கம்ஃபர்ட்டபிள்னா கீறிக்கோங்க இல்ல உங்களுக்கு துருவ தெரியும் தேங்காய் துருவியில துருவோம் இல்லையா அந்த மாதிரி துருவ தெரியும்னா அப்படியே துருவிக்கலாம் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்படி எல்லா தேங்காவையும் கீறிக்கலாம் இல்ல துருவிக்கலாம் எப்படி வேணா பண்ணிக்கலாம் உங்களுக்கு டக்குனு தேங்காய் வேணும் அப்படிங்கும்போது நம்ம உடைச்சி அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் இதே இது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அதுலேருந்து நம்ம எடுக்கிறதுக்கு பாக்ஸில் ஃப்ரீசர்லனா கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணுங்க ஃப்ரிட்ஜில் இல்லை ஃப்ரீசரில் இந்த மாதிரி தேங்காய் எல்லாத்தையும் கீறிக்கோங்க இல்லாட்டி துருவிக்கோங்க எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அது பண்ணிக்கோங்க இப்போ எல்லா தேங்காயையும் நான் பாதியை உங்களுக்கு துருவி காட்டுறேன் பாதியை கீறி காட்டுறேன் இந்த பாருங்க தேங்காவை நல்லா துருவி வச்சிருக்கேன் இப்படி உங்களுக்கு துருவ தெரிஞ்சா கூட நீங்கள் துருவிக்கோங்க இல்லையா இப்படி நறுக்க தெரிஞ்சாலும் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க பெருசு பெருசாக நறுக்காதீங்க அப்படி குட்டி குட்டியாக நறுக்கிருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மிக்சி ஜாரில் ஒரு 5 மினிட்ஸ் அது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டுக்கலாம் பெருசு பெருசாக நறுக்கினா திருப்பி நீங்கள் நறுக்கணும் அது உங்களுக்கு இன்னும் 2 வேளை ஸோ இப்படி பண்ணிக்கோங்க இது வந்து ஆக்சுவலி என்னென்னா தேங்காய் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே ரொம்ப நேரம் வெளில வச்சுட்டு யூஸ் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் 2 to 5 மினிட்ஸ் நீங்கள் வெளில வச்சாலே உங்களுக்கு அதனால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் தேங்காய் இதுலேருந்து கரண்டி போட்டு எடுங்க கை வச்சு எடுக்காதீங்க ஃப்ரீசர்லேருந்து எடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு 1 மந்த் வரும் நீங்கள் இது வந்து டப்பர்வேர் பாக்ஸ் தான் பிளாஸ்டிக் பாக்ஸ் கிடையாது நீங்கள் இப்படி டப்பர்வேர் பாக்ஸ் இருந்தால் இதில் வச்சுக்கோங்க இல்லையா சில்வர் சம்படம் இருந்தால் கூட இந்த மாதிரி சில்வர் சம்படத்தில் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு எது இருக்குதோ அதை வச்சுக்கோங்க இப்படி வச்சு ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் இப்படி நீங்கள் வச்சுருங்க அந்த கூலிங் வருது இல்லையா அந்த ஓரமாக வச்சுருங்க நான் பயிர் ஐட்டங்கள் இங்கே வச்சுருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து வண்டு வந்துடும் அதனால் நான் பயிர் ஐட்டங்களை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ப்ளஸ் கடலமாவு சைடில் பற்றிக்கலாம் 2 லெமன் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ தட் உங்களுக்கு ஸ்மெல் வராது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ